நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹஜ் என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கடமையாகும். அதிலும் வசதி படைத்தவர்களுக்கு இதனை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய கடமையாகும். ஹலாலான முறையில் உழைத்து வசதி படைத்த அனைவரும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அந்த வகையில் இந்த வருடம் அதிகபட்சமாக 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றியுள்ளார்கள். மாஷா அல்லாஹ். கடுமையான வெப்பத்தில் உறுதியான ஈமானோடு ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இறைவனுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றியுள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனித ஹஜ் நாட்களில் 500க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் இறை அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இந்நாளில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். புனித ஹஜ் நாட்களில் கடந்த காலங்களில் தீ விபத்து நெரிசல்கள் போன்ற பல்வேறு அசம்பாவிதங்கள் மூலம் ஹாஜிமார்கள் பலியான சம்பவங்களும் உண்டு. தற்போது வேறு வகையில் இந்த ஆண்டு ஹாஜிமார்கள் இறை அழைப்பை ஏற்றுள்ளார்கள். புனித ஹஜ் நாட்களில் கடுமையான வெப்ப அலைகள் காரணமாக பல்வேறு நாடுகளில் பல்வேறு சீதோஷ்ண நிலைகளிலிருந்து வந்த ஹாஜிமார்களால் தாங்கிக் கொள்ள இயலாமல் இறை அழைப்பை ஏற்றுள்ளார்கள். அவ்வாறு இறை அழைப்பை ஏற்றவர்கள் 500க்கும் மேற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு வெப்ப அலையால் பலியான ஹாஜிமார்களை தான் குளிப்பாட்டி மஸ்ஜிதுல் ஹரமில் ஜனாசா தொழுகை வைக்கப்பட்டு நல்லடக்கத்திற்காக கொண்டு செல்லப்படுகின்ற காணொளியை தான் தற்போது நீங்கள் இந்த காணொளி ஊடாக பார்க்கின்றீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்களின் ஹஜ்ஜை கபூல் செய்து கொள்வானாக. இவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு பொறுமையும் வரக்கத்தையும் வழங்குவானாக. ஆமீன். அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். தங்களுடைய பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும். தாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவதற்காக இந்த இடத்திற்கு வந்தவர்கள் அவர்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுடைய எண்ணத்தையும் அவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் கபூல் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.